ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மண் பாத்திரம்லாம் எப்படி பழக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ்லாம் வந்து நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இதெல்லாம் இந்த மண் பாத்திரங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில் ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத வீடியோவோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போயிட்டு நீங்கள் வாங்கி. நம்ம எந்த பாத்திரத்தை வந்து பழக்க போகிறோமோ அந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி பிடிச்சி வைக்கணும். கொஞ்சம் பெரிய டப்பாவே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மூணு பாத்திரம் வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இது வந்து குழம்பு பாத்திரம். இந்த சட்டி பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதோடய வரம்பில் வந்து கம்பி வச்சு கட்டியிருக்கிறதா அந்த அக்கா சொன்னாங்க. இது வந்து சாதம் வடிக்கிறதுக்கு. இது ரசம் இல்லைன்னா கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனா இந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம். தண்ணி பத்தலை, அது மூழ்கிற அளவுக்கு வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா அந்த பாத்திரத்துலேருந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துட்டுருக்கும். இது வந்து ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுடணும். கண்டிப்பாக 24 மணி நேரம் இந்த ப்ராசஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த சின்ன சின்ன பபிள்ஸ்லாம் வர்றதெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் தண்ணியில். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 4 ஒரு 5 மணி நேரம் அப்படியே காய விட்டுறலாம். இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வைக்கிறதுனால இதில் ஒரு 50% வந்து மண் வாசனை இதிலையே போயிடும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், செடிக்கெலாம் ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரம் வந்துட்டு நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக பழக்க போகிறேன். அதனால் வெறும் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு கிளாத்தை விரித்து காய வச்சுக்கலாம். வெயிலில் கூட காய வைக்கலாம். நான் அன்றைக்கி ஆனால் வீட்டுக்குள்ளே தான் காய வச்சுருக்கேன். அவ்வளோதான், நல்லா காஞ்சிடுச்சு. இன்றைக்கி மூணு மெத்தடில் வந்துட்டு நான் வந்து மண் பாத்திரம் எப்படி பழகிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது எல்லாமே அம்மா சொல்லி கொடுத்தது. இப்போ ஊற்றிட்டுருக்கிறது வந்து வடித்த கஞ்சி, கொஞ்சம் பழசானது தான். அதாவது நேற்றி கஞ்சியும் இன்றைக்கு கஞ்சியும் சேர்த்துட்டு நான் வந்து இதில் வந்து ஊற்றியிருக்கேன். தண்ணி பத்தலை, அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்கலாம். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, நம்ம சமைக்கிறதுக்கு அரிசி பருப்புலாம் கழுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நிறைய இருக்கணும். இதை வந்து மிதமான தீயில் அந்த தண்ணி சூடாகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கலாம். ஆனால் கொதிக்க வைக்கக்கூடாது. முத தடவை அடுப்பில் வைக்கிறதுனால ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வந்து குக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆவி வருது இல்லைங்களா, புகை வர அளவுக்கு அந்த தண்ணி சூடுபடுத்தினா போதும். இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது மெத்தடு வந்து நம்ம சாதாரணமாக சாதம் வடிக்கிறத நம்ம எந்த பாத்திரம் பழக்கிறோமோ அந்த பாத்திரத்துலேயே வடித்து விட்டுடலாம். நல்லா சூடாக இருக்கும், அதை எல்லா இடங்களையும் படுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணி கூடையே மேற்கொண்டு நம்ம நல்லா சூடான தண்ணியையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியோ அந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 4 நாள்லேருந்து ஒரு 5 வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இப்போ நைட்டு ஊற்றி வச்சிங்கன்னா காலையில் கழுவிக்கோங்க, இல்லை காலையில் ஊற்றி வச்சிங்கன்னா நைட்டு. இந்த மாதிரி மாற்றிட்டு இதை வந்து நல்லா விளக்கிக்கணும். சோப்பு போட்டு கழுவிடக்கூடாது. இதை வந்து கடலை மாவு இல்லைனா அரிசி மாவு வச்சு தான் இந்த மாதிரி பாத்திரங்களை முதல்ல ஒரு 10 இந்த மாதிரி கழுவிக்கணும். ஏன்னா மேலே வந்து முன்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கோட்டிங் கொடுக்க மாட்டாங்க. அம்மா காலத்துலலாம் இந்த கலர்லாம் இருக்காது, ரொம்ப நேச்சுரலான மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மேலே ஏதோ ஒரு ரெட் கலர் கோட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. இதை சீக்கிரமாகவே அது போயிடுது. ஸ்க்ரப்பர்லாம் வச்சு ரொம்ப தேய்க்க வேண்டாம். கடலை மாவு உப்பும் போட்டு தேய்ச்சிங்கனாவே நல்லா பளிச்சுன்னு போயிடுது. இது ஒரு டப்பாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அப்போ இப்போதைக்கு மண் பாத்திரம் சமைக்கிறப்பெல்லாம் அதை வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நேராகவே சமைக்க போகிறோம். இது 4 நான் பாத்திரம் வந்து பழக்கிறதுக்கு. பச்சை கலர் ஸ்க்ரப்பரோட ஸ்பாஞ்ச் வந்து சேர்ந்துருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கழுவுறதுக்கு. இப்போ எப்பயும் போல் சாதாரணமாக உள வச்சுட்டு நம்ம சாதம் வடிச்சுக்கலாம். சாதம் வைக்கிற பாத்திரத்தை பழக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் குழம்பு வைக்க போகிற சட்டியை வந்துட்டு நம்ம கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றி வர ஊற்றிக்கோங்க. கையை வச்சு எல்லா இடங்களையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஏதாவது தூசிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துடும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை கருக விடக்கூடாது. அப்புறம் அந்த மண் பாத்திரத்தில் வந்துட்டு என்ன சமைச்சாலுமே கருகல் வடை தான் அடிக்கும். அதனால் மிதமான தீயில் பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை தூக்கி போட்டுடலாம், யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பாத்திரம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நேரம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், இந்த பாத்திரம் இனிமேல் சமைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இனிமேல் நம்ம சாதாரணமாக எப்பயும் குழம்பு வைக்கலாம். தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பானை பழக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது நல்லா பழகிடுச்சு. அதுவும் சும்மா நாலு நாள் தண்ணியை பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அதை கீழே ஊற்றிட்டாலே போதும், அதில் இருக்கிற மண்வாடை போயிடும். நீங்களும் ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பானை தண்ணி குடிங்க. சின்ன வயசில் குடித்தது, நான் இப்போ தான் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு அப்புறமா பானை தண்ணி குடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.